ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு டாக்டர் ஷாமிஸ் ரெசிபீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரமலான் மாதத்தில் செய்கிற நோம்ப கஞ்சி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருட்கள் வெங்காயம் நாலு நம்பர் தக்காளி மூணு நம்பர் கீமா அரை கிலோ இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் நாலுலேருந்து அஞ்சு நம்பர் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பும் நொய்யும் புதினா இலை ஒரு கப்பு நல்ல திக்கான பால் ரெண்டு கப்பு இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு கீமா வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம் அந்த குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்துருக்க அரை கிலோ கீமாவை அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ கீமா ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் கீமா நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போது தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு அது நல்லா வெந்து வரணும் மினிமம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு அது வெந்தக்கப்புறமா நம்ம அடுத்தது பண்ணலாம் இப்போது கஞ்சி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் அதில் பட்டை வந்து ஒரு ரெண்டு அடுத்தது ஏலக்காய் போடுவேன் அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு ஏலக்காய் வந்து நாலுலாந்த கிராம்பு ஒரு ஆறு நம்பர் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்தது வெந்தயத்தை போட போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அது நல்லா பொறிஞ்சு வரணும் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் ரொம்ப கருகிற ஸ்டேஜ் அப்படிலாம் விடாமல் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆன உடனேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கஞ்சின்றனால அது போதும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு தான் ஸோ உப்பை நான் வந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம தேவையான பொருட்கள் போடுவோம் இப்போ கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன் வதங்கிறதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான் நல்லா வதக்கி விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன் இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கி முடிக்கும் போது சைடில் எனக்கு குக்கர் விசில் வந்துருச்சா ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது மீன் நான் வச்சுருக்க புதினா ஒரு கப் புதினாவை நான் உள்ளே ஆட் பண்ணி வதக்கி விட போகிறேன் ஸோ இப்போ தான் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா நல்லா வதங்கணும் புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புதினா நல்லா வதங்கட்டும் இப்போ புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுற உள்ளே தக்காளி நல்லா மசியணும் அளவுக்கு போட்டு வேக விடுங்க அந்த வெந்தக்கப்புறமா நம்ம அடுத்து வச்சு இருக்க ஊற வச்ச கடலை பருப்பும் நொய் அரிசியும் நான் வந்து ஒரு கப் நொய் அரிசி கால் கப் கடலை பருப்பு அப்படின்ற மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு ஆட் பண்ணுறேன் இப்போ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு ஸோ இதுக்கப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன் அதுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் ரொம்ப நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டேன் இப்போது தேவையான அளவு தண்ணி நல்லா நிறையவே விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் ஸோ நிறையவே தண்ணி நான் விடுறேன் நான் செய்கிற அமௌண்ட் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் குடிக்கலாம் நீங்கள் இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டில் பாதியோ இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதை நம்ம வந்து அடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கீமா இருக்குல்ல அதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ கீமா வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கிளரி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை உள்ளே ஆட் பண்ண போகிறோம் நல்லா திக்கான தேங்காய் பால் உள்ளே ஆட் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் மீன் வாயில் வந்து உடம்போட சூடை குறைக்கும் இப்போ ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்த உடனேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஸோ சுவையான நோன்பு கஞ்சி சூப்பராக ஆகிடுச்சு வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்